இவைகளும் நீங்கள் இவைகளும் என்பது இதிலே இறைவன் என்ற பதத்துக்கு என்னென்ன அர்த்தங்கள் என்று பார்த்தா முதல் இவைலிருந்து தோன்றது மூன்று அர்த்தங்கள். இறைவன் என்றால் ஆட்சி புரிபவன், ஆள்பவன். இறைவன் என்றால் கட்டளை போடுபவன், ஆணையிடுபவன். இறைவன் என்றால் அடக்கி வைப்பவன். முக்கியமாக தெரிகிறது. ஆனால் இறைவன் என்பதற்கு என்னென்ன அர்த்தங்கள் இருக்கும் என்பதை இலக்கியங்களிலிருந்தும் பேச்சு வழக்காகிலிருந்தும் அகவாதிகளிலிருந்தும் அலர்ந்து பார்த்தால் இன்னும் நிறைய கருத்துக்களிலே அந்த பதத்தினுடைய கையாள பிரயோகம் தெரிகிறது. இன்றைக்கு ஒன்பது கருத்துக்களை பார்க்க போகிறோம். இறைவன் என்கிற பதத்தை இந்த ஒன்பதையும் பார்த்துட்டு இந்த கருத்துக்களை எப்படி தெரிவிக்கின்றன என்பதை கேட்டு இன்று மகிழப் போகிறோம். முதலிலே உபநிடத்தை காப்போம். முதல் கருத்து அடக்குபவன் இறைவன். பிராமணத்திலே ஒரு முக்கியமான வாக்கியம் அடிக்கடி ஸ்ரீ வாக்கியத்திலே மேற்கோள் காட்டப்படுகிற வாக்கியம் இருவரிடத்தில் என்றோ விஜயானமந்தோயமயதி என்று இதிலே பிருத்திவியமயதி அக்னிமயதி ஆத்மா யமயதி விஞ்ஞானம் யமயதி என்று யமயதி என்ற அடிக்கடி வந்திருக்கிறது. இந்த மதத்திற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அடக்குகிறான் என்று அர்த்தம். இந்த அகதியாக காரணம் மிகவும் நம்முடைய சித்தாந்தத்துக்கு உயிர் நாடியானது. இதிலேதான் சரீராகவும் சட்டமாகவும் ஒரு
ஈஷா என்கிற பதமும் பெயரும் பிரசித்தமாக இருக்கிறது. ஈஸ்வரா என்ற பெயர் இன்னும் கூட பிரசித்தம். சதீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் என்கிறது சேபாஸ்வரத்திற்கு. ஈஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம், ஈஸ்வரர்கள் என்ற பெயரிலே இன்னும் சிலர் கூட இருக்கக்கூடும். நிறைய ஈஸ்வரர்களுக்கெல்லாம் மேம்பட்ட ஈஸ்வரனாக இருக்கிறவன் மகேஸ்வரன் எனப்படுபவன் பரமாத்மாவாம். பிருகதாரண்யக உபநிஷத்திலே இதே போல ஒரு வாக்கியம், இதுவும் அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது. சர்வகேஷான சர்வத்யாதிபதி ஏஷ சர்வேஸ்வர ஏஷ பூதாதிபதி ஏஷ பூதபாலஹ. இதிலே நாம் இறைவன் என்பதற்கு ஏழு எட்டு அர்த்தங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அவற்றில் பெரும்பாலானவை ஊர் சேர வந்துவிட்டன. சர்வசிய பசி எல்லாரையும் தந்த சத்தில் கொண்டவன், சர்வசிய ஈசானகா எல்லாருக்கும் ஆட்சி புரிபவன், சர்வசிய அதிபதி எல்லாருக்கும் தலைமை வகிப்பவன், ஏஷ சர்வேஸ்வரஹா எல்லாருக்கும் ஈஸ்வரனானவன், ஏஷ பூத பாலஹா எல்லாரையும் ரட்சிப்பவன். இவ்வளவு இறைவன் என்பதனுடைய அர்த்தங்களிலே அடக்கம். அத்தனையும் சேர்த்து வந்துவிட்டு இந்த பிரகதாரண்ய உபநிஷத் வாக்கியத்திலே கூறத்தாழ்வார் பஞ்சபதம் காவியத்திலே பூர்வாச்சாரியரான ஆளவந்தாரை போலவே ஈசி திருத்துவம் என்கிற பதத்தை பிரயோகம் பண்ணி இருக்கிறார். ஆளவந்தார் ஈசி திருத்துவம் என்பதை எப்படி பிரயோகம் பண்ணினார் என்றால், என்கிற ஸ்லோகத்திலே ஈசி திருத்தம் இருக்கே இறையாண்மை என்று தமிழிலே சொல்வோம், இறைவனாகிற தன்மை அதுதான் ஈசி திருத்தம். அது நிறைய பேருக்கு சொன்னாலும் கூட சாபாவிக அனவர்த்திக அதிசய ஈசி திருத்தம் என்பது, சுவாபாவிகா என்றால் இயல்பானது, அனவதிகா என்றால் வதம் இல்லாதது, அதிசயா என்றால் மேம்பட்டது, அப்படிப்பட்ட ஒரு ஈசி திருத்தம் இருக்கையிலே அண்மை. அது நாராயணனிடம் மட்டும்தான் உண்டு. இது எல்லா வைதிகர்களுக்கும் சம்மதம். வேறு ஒருவருக்கு இப்படிப்பட்ட ஈசி திருத்தத்தை சொல்லலாகாது. வேதத்தை அனுசரித்து தன்னுடைய சித்தாந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்கள், அப்படி சொல்பவர்கள் யாரும் இல்லை வைதிகர்களுக்குள்ளே. என்று கேட்கிறார். இதே ஈசி திருத்தம் என்கிற பதத்தை பயன்படுத்தி புறத்தாழ்வாளர்களுக்கு அபரைஷ்டகைஷ்டி
அவர்களை எல்லாம் நியந்திரணம் பண்ணுகிறான், அகற்றி ஆளுகிறான்.
இவனிடம் உத்தியோகம் பார்த்துக் கொண்டுதான் பிரம்மா யமன் முதலியவர்கள்லாம் பூதை உணர்வு காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் ஆழ்பவனாக இருக்கிறவன் ஜெகத் காரணமான பரமாத்மா நாராயணன். அதனால இவர்களுக்கெல்லாம் பூதேஸ்வரன் என்று பெயரிட்டால் அவனுக்கு பூத மகேஸ்வரன் என்று பெயரிட வேண்டும். அதுதான் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே ஆயிரம் திருநாமங்களிலே ஒருமையாக அவனுக்கு அமைந்திருக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே ராமர் அவதரிக்க போகிறார். மாநகரங்கள் எல்லாம் கூட தேவதைகளுடைய அவதாரமாக பிறக்க போகின்றன. அந்த இடத்திலே வால்மீகி எழுதுகிறார், சர்வலோகேஸ்வர அவதரிக்க போகிறவர் யார்? சர்வலோக ஈஸ்வரஹர் எல்லா உலகத்துக்கும் ஈசனாக இருப்பவர். அவனே நேரடியாக ராமனாக அவதரிக்க போகிறார் என்று இதில் நாம் கவனிக்க வேண்டியது, ஈஸ்வரஹ லோகேஸ்வரஹ சர்வேஸ்வரஹ சர்வலோகேஸ்வரஹ பூதமகா ஈஸ்வரஹ பரமேஸ்வரஹ என்ற பதங்கள் எல்லாம் இறைவன் என்று தமிழிலே ஒரு வார்த்தை சொல்லுகிறோமே அந்த அர்த்தத்தை கொடுக்கிற இந்த பதங்கள் நாராயணனுக்கு மட்டுமே பொருந்துபவை என்பதை இத்திகாச புராணங்கள் ஸ்ருதி ஸ்மிருதிகள் எல்லாம் தெரிவிக்கின்றன என்பது. சர்வத்யவரி சர்வத்யே என்று ஏற்கனவே பார்த்த ஒரு வாக்கியத்தை இருக்கிற ஈசா என்பதற்கும் இறைவன் என்றுதான் அர்த்தம். இவ்வாறாக இன்றைக்கு இதுவரை இறைவன் என்பதிலே பல கருத்துக்களை பார்த்தோம். நியமிப்பவன், ஆட்சி புரிபவன், அடக்குபவன், ஆக்கிரமம் பண்ணுபவன் என்ற அர்த்தங்களை இதுவரையில் பார்த்தோம். இதற்கடுத்ததாக ஒரு அர்த்தம் ராஜா என்று. இன்றைக்கு உலக வழக்காட்டிலே ராஜாவை மன்னனை இறைவன் என்று அழைக்கிற வழக்கம் இருக்கிறது. இங்கு பெருமாளை இறைவன் என்று சொல்லும் பொழுது அவர் ராஜா என்ற அர்த்தத்திலும் சேர்த்து அவர் இறைவன். பெருமாளை ராஜா என்று வேதமே சொல்ல ஆரம்பித்துவிட்டது. என்கிறது தைத்திரிய சம்ஹிதை. இந்த உலகத்துக்கெல்லாம் ஒரே ஒருவன் ராஜா ஆகிவிட்டார் என்று. யமோ வைவஸ்வதோ ராஜா என்று மனுஸ்மிருதியிலேயும் கண்டோம். மனு மகர்ஷியும் பெருமாளே ராஜா என்ற மகத்தாலே சொல்கிறார். இது இறைவன் என்பதற்கு இன்னொரு அர்த்தமாகிறது. ஏது மதத்தையும் இடுகிறார்கள் மகா பிரபு என்று இறைவன் என்கிற அர்த்தத்திலே. பிரபு என்றால் பலன் அளிப்பவன், தன்னுடைய ஆஜையை மீறாமல் கீழ்ப்படிபவர்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பவன் மகா பிரபு. மகாம்பிரபுங்கேதாஸ்வதே ஒரு வாக்கியம். ஃபலப்பிரதனாக இருக்கிறவன் சந்தேஸ்வரன் என்று. அதே போல இவனுடைய ஆசையை மீறுபவர்கள் இருக்கிறார்களே அவர்களை தண்டிக்கிறவன் என்கிற காரணத்தினாலே இறைவனாகிறான். ராஜாக்களை போல தன்னுடைய கட்டளைகளை மீறுபவர்களை தண்டிக்கலாம். விஷ்ணு சகஸ்ரநாமத்திலே மறுபடியும் தண்டோ தமஹிதா தமஹ என்று மூன்று திருநாமங்கள் சேர்த்து இருக்கின்றன. தண்டன் தர்மயிதா என்றால் தண்டனை மூலம் அடக்குபவன் அதமாக என்றால் இவனை அடக்குவதற்கு வேறு யாரும் கிடையாது என்று இருப்பான்.
இறைவன் என்கிற பொருளை தருவது வசி என்கிற ஒரே ஒருவன் தான் இறைவன் குறைவில்லாதவன் என்று சொல்லலாமா என்று ஆட்சேபம்.
இதற்கு சமாதானம், இறைவன் என்கிற பதம் முக்கிய வழக்கிலும் வரலாம், உபசார வழக்கிலும் வரலாம். அதாவது ஒரு பதத்திற்கு முக்கிய அர்த்தம் என்று ஒன்று இருக்கும், கவுனமான அர்த்தம் என்று வேறு இருக்கலாம். உதாரணமாக உலகில் இருக்கிற எல்லா அரசர்களையும் இறைவர்களை ஆக்கூடுகிற வழக்கம் இருக்கிறது. அமரநாடு கிராமிலே ராவணன் இருந்ததாக சொல்கிறது. ராவணனை இறைவன் என்று திருப்பார் ஆழ்வார் இறைவன். இறைவனுக்கான பண்பு இறையாண்மை என்று பெயர். அது பல பேரிடம் பல அளவுகளிலே இருக்கிறார். மன்னனாக இல்லாத சில பேரிடம் கூட இறையாண்மை இருந்து அவர் அந்த இறையாண்மையை அவர் தனக்கு வேண்டிய சிலரிடம் காண்பித்துக் கொண்டிருக்கலாம். யாருக்கு அந்த இறையாண்மை என்கிற பண்பு மிகவும் அதிகமாக இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இறைவர்கள் என்று கூறுவது சரியாகவும் இருக்கலாம். ஆகவே அவரவர் இறையவர் குறைவிடர் இறையவர் என்று அவர்களும் பல பேர் பல பேர்களை இறைவர் இந்த விதத்திலே ஆழ்வார் சொன்னது சரியாயிடும். ஆனால் இறைவன் என்ற பதத்திற்கு முக்கிய அர்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் சிபாஷ்யத்தில் சொன்னது போல இந்த இறைத்தன்மை என்பது எவருக்கு எல்லையில்லாமல் மேம்பட்டு இருக்கிறதோ அவருக்கு மட்டுமே இறைவன் என்றைய முக்கிய அர்த்தத்திலே வரும். அது நாராயணனுக்கு மட்டுமே. இதை ஆனந்தாசனுடைய ஸ்லோகத்திலே எப்படி தெரிவிக்கிறார் என்றால் சுவாபாவிகாநவதிகாசிதயே சித்ருத்வம் நாராயணத்மயி நமிருஷ்யதி வைதிகஸ்யா. எத்தனையோ பேரை இறைவன் என்று எத்தனையோ பேர் சொல்லிக் கொண்டு போகட்டுமே, அதனால் என்ன இயல்பாகும் சுவாபாவிக எல்லையில்லாமலும் அனர்த்திகம் மேம்பட்டும் அதிசயம் அப்படிப்பட்ட அப்படியெல்லாம் இருக்கிற இறையாண்மை என்பது நாராயணன் என்கிற ஒருவருக்கு மட்டுமே இருக்கிறது. இதை வேதம் வல்லவரை எதுவும் மறுக்க முடியுமோ? இதுல வேதம் வல்லாத நிலையை விவாதம் கிடையாது. விவாதம் பண்ணுபவர்கள் அவைதிகர்கள். இன்னொன்றையும் இந்த திருவாரூர் பாகவத்திலே கற்பிக்கிறோம். குறைவினர் என்பதையும் இறையவர் என்பதையும் அடுத்தடுத்த பதங்களாக இருப்பதை கற்பிக்கும். இங்கு மும்மணி கோவிலும் அதே மாதிரி தான். இறைவன் நீயே ஒரு விதத்திலே தேவிகள் ஆழ்வாரை பின்பற்றி இதை இட்டிருக்கிறார் என்று தெரிகிறது. இது தவிர ஏழு இடங்களிலே திருவாரூரில் இறை என்ற பதத்தை இட்டு பேசும். அதிலே ஒன்று நமக்கு ஆழ்வார் பண்ணுகிற உபதேசம் இவை சேர்ந்து அதனே நிறையில்லே. இங்கு இறை நிறை என்று ரெண்டு பதங்கள் இருக்கின்றனவே. இதுல இறை என்பது இறைவன், நிறை என்பது குறைக்கு எதிர்ப்பதம். அதன் நேர் என்றால் அதற்கு சமமாக நிறை கிடையாது என்று சொல்கிறாரே. அகம் என்பதாலே எதை பராமர்சிக்கிறார் என்று கேட்டால் அதன் என்பதற்கு இதை சேர்மின் உயிர்த்து அதன் நேர் என்று இருக்கிறாரே. இந்த தேர்தல் என்கிற தொழிலைத்தான் அதன் என்று சொல்கிறார் என்று சொன்னார். நீங்கள் எல்லாரும் பகவானை ஆசையுங்கள், அப்படி ஆசிரியப்பதற்கு சமமான பூர்த்தி உரிமை வேறு எதிலும் கிடைக்காது என்று அகம் நமக்கு கிடைக்கிறது. இறை சேர்மின் அதன் நேர் நிறை இல்லை. இதே அதன் என்பதற்கு அது என்று சொன்னது இறை என்று வைத்துக் கொண்டால் அதன் நேர் என்றால் இறைக்கு இறைவனுக்கு சமமாக என்றும் பகவானுக்கு சமமான பூர்த்தி வேறு யாருக்கும் கிடையாது என்று அர்த்தம் கிடைக்கிறது. இரண்டு அர்த்தங்களையும் பேசிக் கொள்ளலாம். இரண்டுமே இங்கு வேண்டும் எப்படி என்றால் மும்மணி கோவிலே
பகவானுக்கு குறை ஒன்றும் இல்லை என்று சொல்லும் பொழுது எல்லாமே நிறைதான் என்பது ஆழ்வார் காட்டி கொடுத்த வழி. நிறை இல்லை. இப்பொழுது இதே திருவார் மொழியை வைத்துக் கொண்டு வேறொரு பாடத்தை வைத்துக் கொண்டு இன்னொரு ஆட்சேபம் கிளம்புகிறது. இறைவன் விஷயத்திலே குறை ஒன்றும் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? இறைவனுக்கு ஒரு குறை இருப்பதாக திருவார் மொழியிலிருந்து தெரிகிறது. என்ன குறை என்றால், அவனை நாம் எல்லாம் அறிய முடியாது, அறிய முடியாமை என்ற குறை. அல்லாஹ் கூறுகிறார், உணர்ந்து உணர்ந்து உணரியும் இடைநிலையானது உணர்வறிந்து என்று உயிர்களை கூட்டு, அதாவது ஜனங்களை எல்லாம் கூட்டு உபதேசிக்கிறார். அர்த்தம் மிகவும் பிரயாசப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்தாலும் இறைவன் என்கிற தத்துவம் இருக்கின்ற பரமாத்ம தத்துவம் அது நம்மால் உணர என்பது இறைவனுடைய குறை கிடையாது என்று சமாதானம். அது பிறரது குறை. இறைவனை உணரும் திறம் இல்லாமை என்ற குறை பிறருக்கு இருக்கிறது. இறைவனுக்கு ஒரு குறையும் கிடையாது என்று இங்கே சொல்கிறாரே, குறை ஒன்றில்லாம என்று. அதோடு கூட இது முரண்படாது. இதே திருவாய்மொழி வார்த்தைகளை கொண்டு, இதே திருவாய்மொழியில் வேறு சில வார்த்தைகளை கொண்டு அடுத்த ஆட்சேபமும் கிளம்புகிறது. இறைவன் என்றால் யாருக்கு இறைவன் என்ற கேள்வி. இதற்கு பதில் திருவாய்மொழிகளை பல இடங்களிலே கிடைக்கிறது. முதல் பாசுரத்திலேயே அயர்வரும் என்று இருக்கிறது. அயர்வில்லாத அமரர்கள் இருக்கிறார்களே தேவர்கள், அவர்களுக்கு இல்லாதவன் அதிபதி இறைவனாக இருக்கிறான் என்று. அமரர்கள் தேவர்கள் என்று இந்திராதி தேவர்களை சொன்னாலும் சரி, அல்லது அனந்த கருட விஸ்வ சேனாதிகள் இருக்கிறார்களே நித்திய குருவிகள், அவர்களை அமரர்கள் என்று சொன்னாலும் சரி, இந்திராதி தேவர்களுக்கும் அதிபதி என்று சொன்னால் இந்த லீலாதிபூதி மொத்தத்துக்கும் அவன் அதிபதி என்ற அர்த்தம் கிடைக்கும். நித்திய சூரிகள் என்ற அமரர்களுக்கு அதிபதி என்று சொன்னால் நித்திய விபூதிக்கும் அவன் அதிபதி, வைக்கும் தன பரமபதனாகும் என்ற அர்த்தம் கிடைக்கும். அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் என்று சொன்ன அமரர்கள் யார் என்பது பிரச்சனை இல்லை. இங்கே என்ன ஆட்சேபம் என்றால், அவன் அமரர்களுக்கு அதிபதி என்று சொல்லி இருக்கிறது. இதை திரும்ப திரும்ப ஆழ்வார் சொல்லுகிறாரே. இன்னொரு பாசுரத்திலே கண்ணன் இறை என்கிறார், விண்ணவர்களுக்கு அவன் இறைவனாக இருக்கிறான் இந்த கண்ணன் என்று. இன்னொரு பாசுரத்திலே உலகின் முதலாய வாமோதிலையை கருவினையே என்றிருக்கிறதே. அவன் ஏழு உலகத்தும் முதலாக இருக்கட்டும், காரணமாக இருக்கட்டும், ஆனால் அவன் பாகவர்களுக்கு இறை என்றுதானே ஆழ்வார் சொல்கிறார். இதையெல்லாம் நாம் கேட்டால் அவர் வானவருக்கு இறைவன் பகவான் என்பது புரிகிறது. அப்படியானால் இரண்டு உருத்தர்கள் ஏற்படுகின்றன. அவனை எல்லோருக்கும் அதிபதியாக கூறுகிறதே வேதவாக்கியம். அதை ஏன் சங்கோதப்படுத்தி குறுக்கி திருவாய் மொழியானது வேதத்தோடு ஒத்து போகாமல் வானவருக்கு இறைவன் என்று சொல்லிட்டு எல்லோருக்கும் இறைவனாய் இருப்பவனை வானோர்க்கு இறைவன் என்று குறைத்து பேசலாமோ என்று ஒன்று. இன்னொன்று, நமக்கு இறைவனை படிந்து நம் காரியங்களை சாதித்துக் கொள்வது யுத்தம் என்று இருக்கும் பொழுது நாம் எதற்கு வானவோ இறைவனிடம் சென்று இறைந்து வேண்டும் என்று.
இந்த இரண்டு கேள்விகளுக்கும் சமாதானம் இதோ, நம்மிலே நிறைய பேர் இந்திரனையோ சிவனையோ பிரம்மாவையோ நமக்கு இறைவனாக நம்பிக்கொண்டு ஏமாற்ற போகிறோம். நாம் எவரை இறைவர்களாக நினைக்கிறோமோ அந்த வானோர்க்கும் இறைவனாகவும் நின்றுமா என்று சொல்லவன் தான் ஆழ்வார். அவனை படித்து புரிவதே நமக்கு நியாயம் என்று. நமக்கு வழிகாட்டிகளாக இருக்கிற வானவர்களும் அதையே பண்ணுகிறார்கள் என்று காண்பிக்கிறார் திருவாய்மொழியிலே. பிறகேறு சடையானும் பிரபமும் இந்திரனும் இறையாதல் என்கிற பாசுரத்திலே சிவன் பிரம்மா இந்திரன் இவர்களெல்லாம் கூட இறைவன் என்று எதனை வியந்து ஏற்றுகிறார்கள் என்று பாருங்கள். அவர்களுக்கும் நாயகனான அவனை நீங்கள் பணியுங்கள். அவனை ஏற்றுகிற மற்ற தேவர்களை பணிய வேண்டியதில்லை என்று நமக்கே வழிகாட்டுகிற அவர்களை பின்பற்றினால் போதும். நமக்கு எழுகிற இதே சந்தேகத்தை தீர்த்து வைக்கிறார். ஒரு தனக்கு ஏற்படுகிற சந்தேகமாக வைத்துக் கொண்டோம். என்றால் அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு திருவேங்கடமலையிலே இருக்கிறாரே ஈசன் வெங்கடேசன். அவன் வானவர்க்கு ஈசன் என்று சொன்னேனானால் அது தேசமோ? அதனாலே அவனுக்கு ஏதாவது கீர்த்தி வந்துவிடப் போகிறதா? அவன் அகிலாந்த கோட்டி பிரம்மாண்ட நாயகன். அவன் சர்வேஸ்வரன். அவன் ஜெகந்நாதன். அப்படிப்பட்டவனை வானவர்க்கு ஈசன் என்று சுருக்கிக் கொள்ளலாமோ? அது தேசமோ திருவேங்கடத்தானுக்கு என்று அவரே கூட கேட்கிறார். பின்னே அவரே தானே சொல்லி இருக்கிறார் வானவர்க்கு ஈசன் என்று கேட்டால் அவர் இன்னொரு திருவாய்மொழி வரியிலே அதற்கு விளக்கம் தருகிறார். மனுஷர்க்கு தேவரே போல தேவர்க்கும் அவன் தேவ தேவன் என்று சொன்னால் மனுஷர்களுக்கு தேவர்கள் எப்படி மேம்பட்டவர்களோ அல்ல பிரதர்களோ ஆராத்தியர்களோ அதுபோல தேவர்களுக்கும் தேவனாக அவன் இருக்கிறான் என்றால் நாம் நேரடியாக அந்த தேவாதி தேவனிடமே செல்லலாமே என்பதைத்தான் திருவாய்மொழி போதிக்கிறது. அவனுடைய நியாமிய வர்க்கத்திலே சங்கோஷம் கிடையாது. எல்லாருமே அவனுக்கு நியாமியர்கள் தான் என்பதை கூட இந்த மும்மணி கோயிலில் தெரிவிக்கிறது. இவை நீ யாருக்கு இறைவன் என்பதிலே குறை சுருக்கம் எதுவும் இல்லாததாலே நீ எல்லோருக்கும் இறைவனாக இருக்கிறபடியினாலே இறைவன் என்கிற மதம் உண்மை மட்டுமே முக்கிய விருத்தியிலே இருக்கும். இறைவன் என்பதற்கு ஆழ்பவன் அடக்குபவன் ஆணையிடுபவன் பலனளிப்பவன் தண்டிப்பவன் காப்பாற்றுபவன் ராஜாவாகவன் தலைவன் பூஜிக்கத்தக்கவன் என்று ஒன்பது அர்த்தங்கள் சொன்னோம் இதுவரைக்கும். இந்த ஒன்பது அர்த்தங்களும் நகவாறு பெயர்களாகவே அமைந்துவிட்டன என்பதையும் விஷ்ணு சகஸ்ரநாமத்திலிருந்து ஒவ்வொன்றாக எடுத்து காட்டினோம். நியந்தா நியமோ யமஹா என்கிற வெளியிலே நியந்தா என்றால் அடக்குபவன் என்று அர்த்தம். பசோ துர்மல் சாஸ்தா என்கிற வெளியிலே சாஸ்தா என்றால் ஆழ்பவன் என்று அர்த்தம். பிரபவ பிரபு ஈஸ்வரா என்ற வெளியிலே பிரபு என்றால் பலனளிப்பவன் என்று அர்த்தம். தண்டோ தமயிதா தமஹா என்ற வழியிலே தமயிதா தண்டன் என்பதற்கு தண்டிப்பவன் என்று அர்த்தம். வீரஹாட்சா என்ற வழியிலே ரட்சணன் என்பதற்கு காப்பாற்றுபவன் என்று அர்த்தம். லோகாத்யக்ஷா என்ற வழியிலே அத்யக்ஷன் என்பதற்கு தலைவன் என்று அர்த்தம். கிருதஜ்ஞோ என்ற வழியிலே மேதினிபதி என்பதற்கு இறைவனுடைய காண்பிக்கிற ஒன்பது செயல்களும் அவனுக்கு ஒன்பது பெயர்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றன என்பது இன்றைக்கு பார்ப்பதனுடைய சாரமாகிறது.
இதுவரை இறைவனும் நீயே குறையொன்றில்லாயின் என்பதற்கான அர்த்தங்களை பூர்வாச்சாரிய சூத்திரிகளை வைத்துக் கொண்டு பார்ப்போம். இதற்கு அடுத்தபடியாக அவனுக்கு குறை ஒன்றில்லை, அவன் பூர்ணன் என்கிறது. அவனுடைய பரிபூர்ணம் என்ற ஒரு திருக்குணத்தை விவரமாக அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. இதை அடுத்த வாரம் கேட்போம். திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.